மூன்றாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பாடம் ஏழு சான்றோர் மொழி அறிமுகம் அறிஞர் அல்லது அறிவில் சிறந்தவர்களை சான்றோர் என்போம் அவ்வாறு அறிவொழுக்கங்களால் நிறைந்த பெரியோரின் சொற்களை விளக்கும் வகையில் அமைந்திருப்பது சான்றோர் மொழியாகும் சான்றோர் மொழி என்ற தலைப்பின் கீழ் அமைந்திருக்கும் இனியவை நாற்பது என்ற செய்யுளினை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இனியவை நாற்பது என்ற நூலானது மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்பவரால் இயற்றப்பட்டது இது நாற்பது வெண்பாக்களினால் ஆனது பண்டை கால தமிழ் நூல் தொகுப்புகளில் ஒன்றான பதினின் கீழ்கணக்கு நூல்களுள் இதுவும் ஒன்று வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவதன் மூலம் மக்களுக்கு நீதி புகட்டுவதே இந்நூலின் நோக்கம் ஆகும் ஒவ்வொரு பாடலும் மூன்று நல்ல கருத்துக்களை எடுத்து கூறுகின்றது அந்த வகையில் இனியவை நாற்பது என்ற செய்யுளினை நாம் அறிந்து கொள்வோம் பாடம் ஏழு சான்றோர் மொழி இப்பொழுது இனியவை நாற்பது என்ற பூதஞ்சேந்தனார் இயற்றிய செய்யுளினை கற்க துவங்குவோம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எழுத்துணையானும் இரவாது தான் இதழ் எத்துணையும் ஆற்ற இனிது மீண்டும் ஒருமுறை படிப்போம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எழுத்துணையானும் இரவாது தான் இதழ் எத்துணையும் ஆற்ற இனிது அதாவது முதல் வரி கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே கற்றார் என்றால் கற்று அறிந்தவர் அதாவது படித்தவர் அவ்வாறு கற்றறிந்தவர் முன்பு கல்வி உரைத்தல் உரைத்தல் என்றால் கூறுதல் சொல்லுதல் என்பது பொருள் அதாவது தான் கற்ற கல்வியை படித்தவர் முன்பு கூறுதல் மிகவும் இனிதே என்கிறார் இரண்டாவது வரி மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே மிக்கார் என்றால் அறிவில் மேம்பட்டவர் அதாவது அறிவில் சிறந்தவர் அவ்வாறு அறிவில் சிறந்தவர்களோடு சேர்ந்து பழகுதல் மிகவும் இனிமையானது என்கிறார் அதாவது நம்மை விட அறிவில் சிறந்தவர்களோடு நாம் சேர்ந்து பழகும்போது அவர்களது அறிவு நம்மால் உள்வாங்கப்படும் அவ்வாறு உள்வாங்கப்படும் அறிவானது நம்முள் வளர்ந்து நம்மையும் சிறந்த ஒரு மனிதனாக அறிவில் மேம்பட்டவராக திகழச் செய்யும் ஆகவே நம்மை விட உயர்வான அறிவில் சிறந்தவர்களோடு பழகுதல் என்பதே மிகவும் இனிமையானதும் நன்மை தரக்கூடியதும் என்பது இந்த இரண்டாவது வரியின் பொருள் அவ்வாறு இல்லாமல் தன்னை விட அறிவில் சிறியவர்களோடு பழகுவோமேயானால் நம்முடைய அறிவும் சிறுமை நிலைக்கு சென்றுவிடும் ஆகவே நாம் எப்பொழுதும் நம்மை விட உயர்வான அறிவில் சிறந்தவர்களோடு பழகுதல்தான் இனிமை தரும் உயர்வையும் தரும் என்பது இரண்டாவது வரியின் பொருள் மூன்றாவது எழுத்துணையானும் இரவாது தான் இதழ் எழுத்துணை என்றால் எல்லை ஒத்து இருக்கக்கூடிய அளவாயினும் அதாவது எழுத்துணையானும் என்றால் எல்லை ஒத்து இருக்கக்கூடிய அளவாயினும் இரவாது இரவாது என்றால் பிறரிடம் இருந்து கேட்டு பெறாது இரத்தல் என்றால் பிறரிடம் இருந்து கேட்டு பெறுதல் அவ்வாறு ஒரு எல் அளவு கூட மற்றவர்களிடம் இருந்து கேட்டு பெறாமல் தான் ஈதல் தான் ஈதல் ஈதல் என்றால் கொடுத்தல் தான் கொடுத்தல் மற்றவர்களிடம் இருந்து தான் பெறாமல் மற்றவர்களுக்கு தான் கொடுத்து உதவுதல் என்பது எத்துணையும் ஆற்ற இனிது எத்துணையும் என்றால் எல்லாவற்றையும் விட ஆற்ற என்றால் மிக இனிதே அதாவது மூன்று கருத்துக்கள் இந்த செய்யுளில் பூதஞ்சேந்தனார் சொல்ல வருகிறார் முதல் ஒன்று கற்று அறிந்த கல்வியை கற்றவர்கள் முன்பு எடுத்து கூறுதல் மிகவும் இனிமையானது இரண்டாவது மிக்காரை சேர்தல் நம்மை விட அறிவில் சிறந்தவர்களோடு சேர்ந்து பழகுதல் மிகவும் இனிமையானது அடுத்து மூன்றாவது எள் அளவாயினும் பிறரிடம் இருந்து கேட்டு பெறாது மற்றவர்களுக்கு தான் கொடுத்து உதவுதல் ஆகிய இம்மூன்றும் மிகவும் இனிமையானது என்கிறார் மீண்டும் அதன் பொருளை ஒருமுறை பார்ப்போம்
கற்று அறிந்தவர்கள் முன்பு தான் கற்ற கல்வியை எடுத்து கூறுதல் இனிமையானது. நம்மை விட அறிவில் சிறந்தவர்களோடு சேர்ந்து பழகுதல் அதனினும் இனிது. எள்ளளவு கூட பிறரிடம் இருந்து கேட்டு பெறாது தான் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல் என்பது அதைவிட மிகவும் இனியது, எல்லாவற்றையும் விட இனியது என்கிறார். இந்த மூன்று கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பூதஞ்சேந்தனார் இந்த செய்யுளினை இயற்றியிருக்கிறார். மீண்டும் ஒருமுறை இந்த பாடல் பொருளினை படித்து விடுவோம். பாடல் பொருள்: கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது. அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. எள் அளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும். பொருள் அறிவோம். மிக்கார், மிக்கார் என்பதன் பொருள் அறிவில் மேம்பட்டவர். மிக்கார் என்பதன் பொருள் அறிவில் மேம்பட்டவர். அடுத்தது எள் துணை. எள் துணை என்றால் எள் அளவு. எள் துணை என்றால் எள் அளவு. அடுத்தது எத்துணையும். எத்துணையும் என்றால் எல்லாவற்றிலும். எத்துணையும் என்றால் எல்லாவற்றிலும். அடுத்தது மாண்பு. மாண்பு என்றால் பெருமை என்பது பொருள். மாண்பு என்றால் பெருமை என்பது பொருள். பாடலில் மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே, அந்த இடத்தில் மான என்பது மாண்பு என்பதை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. மாண்பு என்பது பெருமை என்பதை குறிக்கும். அடுத்து நூலை பற்றி. இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது. 40 பாடல்களை கொண்டது. எனவே இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக பாடலினை பாடுவோம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே. எள் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றையினிது. எத்துணையும் ஆற்றையினிது. எத்துணையும் ஆற்றையினிது. எத்துணையும் ஆற்றையினிது. மீண்டும் ஒருமுறை பாடுவோம். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே. மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே. எள் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றையினிது. எத்துணையும் ஆற்றையினிது. எத்துணையும் ஆற்றையினிது. எத்துணையும் ஆற்றையினிது.